இருதயத்துக்கு என்ன நல்லது, லங்ஸ்க்கு என்ன நல்லது, அந்த அளவு டீடைல் எங்க பண்றீங்களா? எக்ஸர்சைஸ் போட்டு பேரு போட்டு இது எஸ் நோ என்ன
இது எல்லாத்தையும் இந்த கடலான அடைச்சு வர்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப கேக்குதா இருக்கும். சோ இன்னைக்கு நம்ம போட்டிருக்க கால்குலேஷன் இந்த மாதிரி டீடைல் எல்லாமே நீங்க டீடைலா பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இதான் ரிசல்ட். அந்த டீடைலா ஒர்க் பண்ணீங்கன்னா இது எல்லாரும் ரிசல்ட்ஸ் கிடைச்சா இல்ல, ஏன்னா எல்லாரும் சொல்லிச்சு கேட்க மாட்டாங்க, எல்லாரும் சொன்னதை செய்ய மாட்டாங்க, எல்லாரும் ஒன்னு சொன்னா ஒன்பது செய்ய மாட்டாங்க, எல்லாரும் ஒன்பது சொன்னாலே ஒன்று செய்ய மாட்டாங்க. அந்த சூழ்நிலை இந்த மாதிரி டீடைலா பண்ணும்போது அந்த ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இது ஒரு பாயிண்ட் கிளியரா பண்ணலாமா? எல்லாரும் எக்ஸல் சீட் போட்டு ஒர்க் அவுட் பண்ணி ஃபுல் ரிசல்ட்ஸ் சொல்லலாமா? இது அது மட்டும் இல்ல, இப்போ ஹெல்த் பத்தி பேசும்போது நம்ம முடிக்க போய் எழுதுறது அது கொஞ்சம் சொல்லி நல்லா இருக்கும். ஒவ்வொரு பாடி பார்ட்ஸ் என்ன மாதிரி இருதயத்துக்கு என்ன நல்லது, அந்த அளவு டீடைல் பாத்துருக்கீங்களா? ஆக்சுவலா இவ்வளவு நான் ப்ரிப்பேர் பண்ணது உண்மை, என்னால அவ்வளவுலாம் செய்ய முடியல, அது கொஞ்சம் பாதி செய்வேன் கடையில விட்டுருவேன். ஆனா அந்த நேரத்துல எனக்கு பெரிய ஆர்வம், குழப்பமாகவும் இருக்கும். நம்ம வந்து கராடைக்காக விட்டு போய் சேர்ந்து ஹெல்த் வெல்த் ரிலேஷன்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, சங்கடப்படுது உண்டு. அப்புறம் போக போக இதெல்லாம் சொல்லிதான் அது அவங்க வர மாட்டாங்க, பிடிச்சிங்க போட்டு அதெல்லாம் ஃபுல்லாக எழுதிங்க. சார் வந்து ஒரு ஹெல்த்துன்னு சொன்னாலும் அப்படின்ட்டு கூகுள் யூடியூப் எல்லாம் இது அது என்னென்ன நாங்கள் இருக்குன்னு இந்த மாதிரி செஞ்சதெல்லாம் உண்மைதான். எக்ஸலில் போயிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு 4:30 எந்திரிக்கிறது, 5:00 எந்திரிக்கிறது, அந்த நேரத்தில் ஓடுறது, ஏன்னா நான் பீச்சில் தான் பட்டுருப்பேன் சார் நேரம், அதனால் எனக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அதெல்லாம் பக்கவாக பண்ணிட்டு இருந்தேன், என்னால் அவ்வளோ ஃபுல்லாக பண்ண முடியாது, ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். இதான் சொல்கிறாரு அப்படின்னாக்கா அதில் என்ன இருக்குது எழுதுக்குன்னு ஒரு அலசி, இன்னும் 2-3 பேர் என்ன சொல்கிறாங்கன்னு கூட அதையும் சேர்த்து வச்சு கூட நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவேன். என்னால் அவ்வளோ செய்ய முடியாது, என்னால் எவ்வளோ செய்ய முடியாது போட்டு நம்ம நேரில் வந்து அந்த கமாயி அந்த இல்லையா கொல்லாம போயிட்டு இருந்தோம். அப்போ அங்கே வந்து நீங்கள் சொன்னீங்க எனக்கு ஒருத்தர் இருக்கார் இந்த மாதிரி இன்னும் 2 பேர் வேணும் அப்படின்னு சொல்லுவீங்க, அது அது இந்த கதைக்கு சொல்லமா? நேற்று கூட எல்லாமே வீடியோ லைவ்ல பார்த்தீங்க, ஹூ இஸ் த தர்மராஜ், அந்த தர்மராஜா இது.
சிங்கிள் டைம் ஏதாவது யாருக்காவது கேள்வி கேட்போம் ஏதாவது க்வெஸ்சன்ஸ் எஸ் ஐ ஹவ் சார் என்ன நம்பிக்கையில உங்க கடன் அடைக்க முடியும்னு சார தேடி வந்தீங்க இது வந்து என்னன்னா நான் ஒரே நாள் 60 லட்சமும் ஒரே நாள்ல கடன் ஆகல படிப்படியா நான் 10 லட்சம் 20 லட்சம் அப்படின்னு ஸ்டேஜ் தான் கரெக்டா 10 லட்சம்னா 10 லட்சம் தான் 20 லட்சம் ஆகும் திரும்பி 10 லட்சம் ஆகும் அப்படின்னு கூட்டிதான் ஒரு கட்டத்துல வந்துச்சு ஒரு கட்டம் நான் எகர்றப்ப யோசிச்சிட்டேன் இதை போய் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருமே எனக்கு வந்து ஐடியா சொல்லி எதுவும் செய்ய மாட்டான் ஏன்னா என் ஃப்ரெண்டுக்கு நான் சொன்னா அவன் 100 பேருக்கு பறக்கேப்பான் அதான் நடந்துருப்பான் அப்ப நானும் தேடுவேன் எல்லாத்துக்கும் சொல்யூஷன் வருது கூகுள் யூடியூப் எல்லாம் எதுக்கு வேணாலும் சொல்யூஷன் சொல்றாங்க இது சம்பந்தமா தேடும் அப்படின்னு தான் நான் ஃபர்ஸ்ட் போனேன் எடுத்த உடனே சாரோட வீடியோஸ் வரல ஓ 10 பேர் வெவ்வேறு ஆளு தமிழ்காரங்க அப்புறம் இங்கிலீஷ்காரங்க இவங்க வீடியோஸ்லாம் பார்ப்பேன் அவங்களும் சொல்லுவாங்க எப்படி கடல இருந்து ரிலீஸ் ஆகுதுன்னா சொல்லுவாங்க அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கப்ப அப்புறம் தான் சார் வீடியோ பார்க்க ஆரம்பிச்சேன் சார் வீடியோ பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மற்றவங்க இருக்குது இவரது மட்டும் நிறையா பார்த்துருந்தேன் அப்போ நான் கடன் ஆகிறப்பே நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் ஆனால் பிரச்சனை இவருக்காக இவருக்கா பேசுவோம் அப்படின்னு ஏன்னா எனக்கு எப்படி பிடிக்குமா வேற வந்து ஒரு சாதாரண மனுஷனுக்கும் கம்யூனிகேட் பண்ணுற அளவு தான் பேசுவாங்க மாப்பிள்ள வந்து ரொம்ப மாசாக பேசுவார் அப்படின்னு சொன்னாப்ல நானும் தான் நான் எனக்கு எப்படின்னா ஒரு சாதாரண யார் வேணாலும் இவர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு எளிமையான மனிதர் இருக்காரு அப்படின்னு தான் அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் கடன் ஆகிறப்ப கூட நான் தைரியமாக இருப்பேன் சரி கடைசியாக முடியாத கட்டத்தில் இவர்கிட்ட போவோம் அப்படின்னு தான் ஸ்டாப் பண்ணிட்டு அவர் ஒவ்வொரு மாதமும் கிட்டத்தட்ட நான் லெசன் படிக்கிறதெல்லாம் ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் அவர் லெசன் படிப்பேன் அதாவது செல்ஃப் டெவலப்மெண்ட்டாக இருக்கும் இல்லை வேற ஸ்டோரிஸாக இருக்கும் இல்லை பெரிய பெரிய ரிச் பீப்புள் அவங்களோட ஹிஸ்ட்ரி யார் யார் தோல்வி ஜெயிச்சு வந்தாங்க எப்படி பணத்தை கையாண்டாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் அவர் சொல்ல சொல்ல நான் அதுலேயே என்னுடைய ஆர்வம் போயிடும் நான் பண காசு சம்பாதிக்கிறது அடிஷ்னல் இன்கம் பண்ணுறது இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அந்த 2 வருஷமும் நான் அதை வந்து சம்டைம் ஒரி பண்ணிடுவேன் ஏதாச்சும் உங்களுக்கு இவர் கூட கம்யூனிகேஷன் இல்லை அப்படின்னாலும் இவர் சொன்னாலுமே என்னை வந்து தாக்கம் நம்ம இவ்வளோ பெரிய விஷயத்தை எப்போ முடிச்சுட்டு எப்போ வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிறது தாக்கம் இருந்தாலும் நான் அந்த 2 வருஷத்தை சூப்பராக ட்ராவல் பண்ணதுக்கு காரணம் சார் வந்து எனக்கு தினைக்கும் பேசிக்கே இருப்பார் தினைக்கும் தோல் கிடையாம கதை சொல்கிறதா இருக்கும் இல்லை ரியல் லைஃப் ஸ்டோரி சொல்கிறதா இருக்கும் இப்படிலாம் எனக்கு மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருந்தார் அந்த விஷயத்தில் தான் நான் இதெல்லாம் ட்ராவல் பண்ணி வின் பண்ணேன் இல்லை எப்படின்னா சார்கிட்ட சேர்ந்து விவரத்தை எல்லாம் சொல்லி அவர் ஓகே ஆனால் நான் சொல்கிறத உன்னால் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டேன் கண்டிப்பாக எது சொன்னாலும் செய்கிறேங்க அப்படின்னு அப்போலாம் இப்படாச்சும் கொஞ்சம் தைரியமாக பேசுகிறேன் அப்போலாம் பவுங்க அண்ணன் ப்ளீஸ்ண்ண அண்ணன் அப்படிதான் செய்வேன் அது இவர் கூட ஜாயின் பண்ணி ஏன்னா இவர் எனக்கு கேரண்டி கொடுக்காரு ஓ என்னுடைய பிரச்சனை பண்ணதான் சாருங்க நான் வந்து ஜாயின் பண்ணி அவர் வந்து இந்த விஷயம் ஒரு பெரிய விஷயம் இல்லப்பா இதை நம்ம செஞ்சிடலாம் ஆனால் நான் சொல்கிறத நீ செய்யணும் அப்படின்னாரு என்ன சொன்னாலும் செய்யறேன்னா அங்கே உள்ள சுச்சுவேஷன்லாம் சொன்னேன் அடிஷனல் இங்கே மடங்கு என்னென்ன செய்யலாம் என்ன மாதிரி சூழ்நிலை இருக்கு அதெல்லாம் கேட்டுகிட்டே இருப்பார் ஸோ அதெல்லாம் சொல்லி அவர் என்னிட்ட ஒப்புதல் சொல்றாரு நீ இந்த விஷயத்த என்னால் கிளியர் பண்ண முடியும் எனக்கு கோஆப்ரேட் பண்ண கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அன்னையிலேருந்தே நான் நம்ப ஆரம்பிச்சேன் இன்னொரு விஷயம் என்னன்னா சார்கிட்ட நான் ஜாயின் பண்ணப்ப ஆக்சுவலா ஃபீஸ் வந்து பெரிய ஃபீஸ் தான் என்ன சொல்றது என்னன்னா பிரச்சனை சொன்ன பிற்பாடு எனக்காக அவர் கொடுத்த ஆஃபர் வந்து நீ ஆல்ரெடி 60 லட்சம் ரூபா கடல இருக்க உன்னிட்ட நான் என்ன ஃபீஸ் வாங்குறது எனக்கே தெரியல நீ பார்த்து 1 ரூபா கொடுத்து கூட நீ என்ன ஜாயின் பண்ணி அப்படி தான் சொன்னேன் என்னோட அது
சார் சொன்ன விஷயம் நான் எதை நம்ப வச்சுன்னா அவர் வந்து கிராமத்துல இருந்து சிட்டி வரைக்கும் எல்லாமே பேசுவாரு. நானும் எப்படின்னா வச்சுக்கலேன், நான் சும்மா இருக்கிறதா இருப்பேன், நானும் ஊருக்கு போனா ஊர் தெருவு ஃபுல்லா சுத்துவேன், மக்களுடைய வாழ்க்கை நிலையை பார்ப்பேன், நியூஸ் பேப்பர் படிப்பேன், ஏழைகளை பத்தி படிப்பேன், பணக்காரங்களை பத்தி படிப்பேன், மிடில் கிளாஸ் திருடன் நல்லவன் கெட்டவன் எல்லாமே நானும் நெகட்டிவிட்டி பாசிட்டிவிட்டி எல்லாத்தையும் பத்தி எனக்கும் படிக்க ஒரு உணர்வு. அப்படி பாக்குறப்ப இவரோட வீடியோ பாக்குறப்ப இவரு எல்லாமே கவர் பண்றாரு. எனக்கு பிடிச்ச விஷயங்கள இவரு சொல்றாரு. நான் ஏழைகள் மேல இறக்கப்படுறதோ கோபப்படுறதோ கஷ்டப்படுறதோ இல்ல அவங்க ஒரு சில நேரம் அவங்க மேல கோபப்படுத்திட்டு அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள இவரோட வீடியோஸ் பாக்குறப்ப ஆரம்ப காலகட்டத்துல இவரு அப்படிதான். இவரோட நான் அந்த காலகட்டத்துல புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா இவரோட மோட்டிவேஷன் என்னன்னா பெரியவங்க பெரியவங்க ஆக்கிறத விட சராசரி ஏழைப்பாளைகளுக்கு நான் வந்து ஒரு எலிசா அவங்க ரீச் பண்ணுவாங்க. அப்பெல்லாம் புரிஞ்சுக்கிட்டுதான் சார்கிட்ட இன்னைக்கு நான் அப்படிதான் பாருங்க. அப்ப அவரோட மோட்டிவேஷன் எல்லாம் எப்படி இருக்குன்னா எனக்கு வந்து பெரியவன வந்து பெரியவனா கருத்துல பெரிய ஈடுபாடு இல்லை, ஏழை மலை கஷ்டப்படுறவங்க அவங்கள வந்து தட்டுதான் எனக்கு சந்தோஷம், ஃபீஸ் எனக்கு ரெண்டாம் பட்சம் அப்படின்னு சொல்லுவாரு. நானும் அதே தாக்கு வருவோம். அதனால இவரோட வீடியோஸ் எனக்கு இருந்தது, இவர் மேல எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. நானும் வாட்ச் பண்ணுவேன் கிராமங்கள்ல எப்படி எப்படி எல்லாம் பேசுவாங்க, எப்படி எப்படி உண்மை பேசுவாங்க, போய் பேசுவாங்க, நகரத்துல என்ன நடக்கும் எல்லா நானும் நிறைய இடத்துல சுத்திருக்கேன். அதனால மக்களை கொஞ்சம் படிச்சிருக்கிறதுனால சாரோட விஷயங்களும் என்ன ஒட்டி இருந்தா எனக்கு அவருக்கும் முடியுது. அதனாலதான் அவங்க கேள்வி சேர்ந்து முடிஞ்சு போச்சு. தேங்க்யூ சோ மச். ஒரு நிமிஷம் இப்ப நம்ம செகண்ட் அந்த வழி ஜேர்னி இங்க வரைக்கும் வந்துச்சு. இப்ப நம்ம மெயின் பாயிண்ட் நம்ம லெசன்ஸ் வரும். ஒன்னு வந்து எல்லாரும் இந்த எக்ஸல் ஷீட் போட்டு அந்த சரியான ஹோம்வொர்க் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிரேட் சக்சஸ் நம்மளும் பண்ணலாம். நம்பிக்கை இருக்கா? நல்லவா? நான் தான் உங்களுக்கு லைவ்ல கூட்டி வந்து வச்சேன். இந்த மாதிரி நீங்க ஸ்கெட்ச் போட்டு கொடுக்கலாம்.